வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் ஃபைனலாக மார்வல் வெனஸ்டேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் எஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் 11 வாட் இஃப் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் கேப்டன் கார்ட்டர் பார்த்தீங்கன்னா ஹையர் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் அந்த படத்தோட ஆல்டர்னேட் டைம் லைன் எப்படி இருந்திருக்கும், ஆல்டர்னேட் ரியாலிட்டி எப்படி இருந்திருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஸ்டோரி கிட்டத்தட்ட 30 நிமிஷத்தில் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மிகப்பெரிய படத்தை 30 நிமிஷத்தில் கொடுக்கும்போது நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இருந்தாலும் உண்மையிலே இந்த சீரிஸ் வந்து தரமாக இருந்துச்சு. டைம் போனதே தெரியல, ரொம்ப குட்டி எபிசோடாக ஃபீல் ஆகியிருக்கும். ஸோ ஏன் அனிமேஷன் ஸ்டைலும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல். அனிமேஷன் மட்டும் சில பேருக்கு பிடிக்காம போக வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 2D அண்ட் 3D கலந்து செய்த கலவை பத்தி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 3D எலிமெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், அது மட்டும் தான் ஒரு வேண்டுகோள். பட் அதை தாண்டி உண்மையிலே இந்த எபிசோட் வேறு லெவலில் இருந்துச்சு. உங்கள் தாசம் மறக்க வைக்கலாம் பாருங்க. இப்போதைக்கு நம்ம ஸ்டைலில் வந்து பிரேக் டவுன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் இருந்தாலும் நம்ம வாட்சர் இந்த சீரீஸில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெல்ல தெளிவாக சொல்லிடுறாரு. டைம், ஸ்பேஸ் அண்ட் ரியாலிட்டி இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நிறைய இடங்களாக மாறுபட்டிருக்கேன். ஒவ்வொரு இயர்த்துக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரியை நான் என் வகையில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லி அந்த வாட்சரோட இன்ட்ரோ தான் ஃபர்ஸ்ட் நடக்குது. வாட்சை பற்றி தெரியாதவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிருப்பீங்க. வாட்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்க அந்த யூனிவர்ஸோட பிளண்ட் ஆகியிருக்க ஒரு கேரக்டராக தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்காரு. இதை பார்த்தோம்னா நிறைய பேர் இட்டர்னிட்டியாக இருக்குமோ சொல்லி வந்து யோசிப்பீங்க. பட் இட்டர்னிட்டி இஸ் த ஹோல் யூனிவர்ஸ் இட் செல்ஃப். அந்த யூனிவர்ஸில் ஒரு ஆள் தான் வாட்சர். ஸோ இட்டர்னிட்டி கிடையாது, இவர் அந்த யூனிவர்ஸில் ஒரு ஆள். இந்த மாதிரி ஏகப்பட்ட வாட்சஸ் இருக்காங்க. நம்ம எர்த்தை பாதுகாக்க எர்த்தை வாட்ச் பண்ண மட்டும் இந்த வாட்சர் இருக்காங்க. இன்னொரு குட்டி ஃபன் டீடைல், அதாவது நம்ம ஸ்டான்லியும் ஒரு வாட்சர் தான். ஸோ இப்போதைக்கு அந்த கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சரில் வழக்கம் போல மிகப்பெரிய போர் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கேன். ஹைட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் வச்சு ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க, சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராம். ஸோ அதில் இப்போ ஸ்டீவ் ராஜர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக அந்த கேப்டன் அமெரிக்கா மாறத்துக்காக உள்ள வராரு. அந்த இடத்துல எல்லாமே நார்மலாக நடந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. ஸோ அந்த இதில் ப்ரீவியஸ் படத்தில் நம்ம பெக்கி காட்டர் மட்டும் இல்லாமல் கர்னல் எல்லாருமே தனியாக ஒரு பூத்தில் உட்காந்துக்கிட்டு தான் இந்த பக்கம் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த பெக்கி காட்டர் பூத்தில் எல்லாம் நான் இங்கே நின்று பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கேன். அந்த பெக்கி காட்டை கூட இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து இந்த இடத்துல நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸோட அந்த சேஞ்சர் வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் தான் பாசிபிளி ஹைட்ராவோட உளவாளியாக இருக்கணும். ஸோ அவர் வந்து மிக பெருசாக வெடி விபத்தை நடத்தி அது பார்த்தா வரைக்கும் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுறாரு. அண்ட் என்னோட விஷயத்தை நோட் பண்ணி பாருங்க, ரொம்பவே PG-13, ரொம்பவே கிட் ஃப்ரெண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க பார்த்துருக்காங்க. பிகாஸ் ஏகப்பட்ட டெத் நடக்குது, ஏகப்பட்ட ஃபைட்டு நடக்குது, பட் எங்கேயுமே ரத்தம் வரல. அண்ட் நிறைய இடங்களில் ரொம்பவே கிட் ஃப்ரெண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா போக பார்த்துருக்காங்க. அதை மட்டும் கண்டிப்பாக ஒரு மைனஸ்னு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும். பட் அதை தாண்டி உண்மையிலே ஸ்டோரி வைஸாக நல்லாவே இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்டீவுக்கு செம்ம அடிபட்டுச்சு. அது பார்த்தது குறைக்கி சுற்றி எந்த ஒரு சோல்ஜர்ஸுமே இல்லை. ஸோ ஸ்டீவ் ராஜர்ஸ் இப்போதைக்கு கேப்டன் அமெரிக்காவை மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹவர்டா நீ போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹவர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி நான் மூலகாரப்பா எனக்கு இதெல்லாம் செட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஓர கேட்ட ஏஜென்ட் கட்டர் வர வழி இல்லாமல் அவங்களே போயிடுறாங்க. ஸோ அந்த தான் ஏஜென்ட் கட்டர் கேப்டன் கட்டராக மாறுறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்னலுக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் இருந்தாலும் இவன் மாறிட்டான், இவளுடைய பிளட்டை வச்சு நிறைய பேரை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பெக்கியோட பிளட்டை வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சி தனித்தனி பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஃபியூச்சர் அந்த சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கேப்டன் அமெரிக்கா அதாவது ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு பண்ணலை. ஸோ இவர் ஒரு கேர்ளாக இருக்கா அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இவளோட பிளட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சாம்பிள் எடுத்து வச்சிருக்காரு. அசை ஒரு பொண்ணாக இருக்கா கண்டிப்பாக சண்டைலாம் போட மாட்டா, இவ்வளோ ஷோகேஸ் பொம்மையை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அகைன் நம்ம ப்ரீவியஸாக கேப்டன் அமெரிக்காவை படத்துலலாம் நடிக்க வச்சார்ல அதே மாதிரி நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான் போட்டும் இருக்கலாம். பட் நம்ம பெக்கி காட்டரை யாராலுமே தத்து நிறுத்த முடியாது. பெக்கி காட்டருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து சண்டை போடுற எண்ணம் இருந்தாலும் அவளுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. பட் இப்போதைக்கு சூப்பர் சோல்ஜர் மூலிமா ஸ்ட்ரென்த்தும் கச்சிச்சு சும்மா இருப்பாள இறக்கி பட்டையை கலப்ப ஆரம்பிக்கிறேன். அண்ட் அவளுக்கு ஹெல்ப்பாக இந்த பக்கம் நம்ம ஹவுட் ஸ்டாக்கு இருக்கிறது ஒரு சம ப்ளஸ் பாயிண்ட் அப்படி தான் சொல்லணும். ஹவுட் ஸ்டாக்கோட என்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த படத்தில் வந்து பார்க்குறீங்க, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது நம்ம நிக் ஃபியூரி இந்த பக்கம் கேப்டன் அமெரிக்கா மீட் பண்ண போகும்போது அவர் பஞ்சி பேக் யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காமிச்சிருக்காங்க நம்ம பெக்கி எந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அண்ட் ஸ்டீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் குட்டியாக தான் இருக்காரு. பட் அவருக்கு அடிப்பட்ட அந்த ஊன்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு இப்போதைக்கு நம்ம பெக்கி கூட சேர்ந்தே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ தான் பக்கி இருக்க இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி கிட்ட சொல்ல பெக்கி பக்கியை தேடி போகலாம்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ இதே சமயத்தில் ஆப்போசிட் சைடில் நம்ம ரெட் ஸ்கெல் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ராக்டை தேடி போகிறாரு. ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் அவெஞ்சரில் வந்தால் அதே சீக்வன்ஸ் தான். பட் இப்போதைக்கு இந்த பக்கம் நம்ம பெக்கி காட்டர் அந்த மொத்த ரியாலிட்டிலையுமே ஒரு சின்ன சேஞ்சை வந்து பண்ண அது வந்து மிக பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டுருக்கேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ரெட் ஸ்கெல் வந்து இந்த டெஸ்ராக்டை நியூக்ளியர் வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணாமல் ஒரு இன்டர்டைமென்ஷனல் போர்ட்டல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறாரு. ஸோ அவருக்கு இந்த டெஸ்ராக்ட் பற்றி ஏற்கனவே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஸோ ரெட் ஸ்கெல் அந்த நாட்சி கீழே இருந்தால் ஹைட்ராவதாக மிக பெருசாக நினைக்கிறாரு. நாட்சியவே மறந்துட்டாரு, நாட்சியவே எதிர்த்து நிற்கிறாரு அப்படி கூட சொல்லலாம். ஸோ ரெட் ஸ்கெல்லுக்கு இந்த டெஸ்ராக்ட் பற்றி முன்னாடி தெரிஞ்சு அதோடைய பவரை எடுக்கிறதுக்காக இப்போதைக்கு அன்னின் ஜோலா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுக்க இந்த விஷயம் நம்ம ஹவர்ட் ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு. ஸோ அவர் வந்து இப்போதைக்கு அந்த டெஸ்ராக் பெர்லினை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அங்கே போனால் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல கர்னல் இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணாத மாதிரி தான் இருக்காங்க. நம்ம பெக்கி காட்டர் இப்போதைக்கு அந்த டெஸ்ராக் ஒரு நியூக்ளியர் பாம்புக்கு சகமமானது. ஸோ அதை போய் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல கர்னல் நீங்கள் இருக்கவே கொஞ்சம் பெருமைப்படணும், உன்னை யாரும் இங்கே இருக்க சொல்லி கேட்கவே இல்லை. ஸோ பேசாமல் இரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. இதே மாதிரி ஒரு வார்த்தையை திரும்ப
இப்போ நம்ம பெகி கடர் கால்நிலை பார்த்து சொல்ற மாதிரி பார்த்தீங்க காமிக்கப்பட்டிருக்கோம். பட் இது ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 minutes தான் கேப் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம கேப்டன் காட்ட செஞ்ச ஒரு விஷயம் அந்த இடத்துல நம்ம கேப்டன் காட்ட கொஞ்சம் மிகப்பெரிய அளவை காட்டுது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை ஒரு ஒட்டண்டா அப்படின்னு சொல்லுவாங்களே. இந்த பக்கம் பெகியை பார்த்து சொன்னதை பெகி கர்னலை பார்த்து சொல்ற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க. டெசராக்டர் பவரை பத்தி தெரியாம கர்னல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் யாருமே அதை தேடி போக கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம பெகிக்கு என்ன பண்றேன் புரியல. அப்பதான் ஹவர் ஸ்டாக் உள்ள போது வெல் நீ பிரிட்டனை சேர்ந்த ஒரு ஆளு, அங்க போனீங்கன்னா நம்ம நாட்டை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இந்த ஒரு ட்ரெஸ் செஞ்சோம், பட் இப்போது சில பல ஆல்டரேஷன் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி அந்த கேப்டன் பிரிட்டன் சீட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. அது பார்த்தது குறிக்க அந்த ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது நம்ம கேப்டன் கார்ட்டர் இந்த எபிசோட்ல கேப்டன் பிரிட்டனை தான் ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஆனால் டெக்னிக்கலாக எர்த் 616 கேப்டன் அமெரிக்கா ரெட் கார்டியன் இருக்க மாதிரி கேப்டன் பிரிட்டனும் இருந்து தான் ஆகணும். ஸோ ஃபார் ஃப்ரம் ஹோம்ல அதை வந்து காட்டுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டோம். ஏன்னா நம்ம ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக யூரோப் சைட் தான் அந்த மாதிரி டூர் மாதிரி போயிருப்பாரு. ஸோ அங்கே காட்டினாங்கன்னா பெஸ்ட்டாக இருந்திருக்கும், ஏன் காட்டாமல் மிஸ் பண்ணாங்க தான் தெரியல. சரி இப்போ இதுக்கு பெக்கி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போது அங்கே இருக்கவங்க எல்லாருமே அச்சு தம்சம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பெக்கியோட ஃபைட்டிங் ஸ்டைலுக்கும் கேப்டனோட ஃபைட்டிங் ஸ்டைலுக்கும் நிறைய வித்தியாசத்தை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜர் கிடையாது, பட் இருந்தாலும் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி சண்டை போடுவார். ஆனால் இந்த பக்கம் நம்ம பெக்கி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி ஒரு சோல்ஜர், ஸோ சோல்ஜராக தான் இங்கே வந்து பார்த்தா வளர்க்கப்படுறாங்க. பட் இருந்தாலும் அவங்க சண்டை ஸ்டைல் வந்து கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்குது. செம்ம ஜாலியாக கிட்டத்தட்ட டெட்புல் ஸ்டைல் வந்து என்ஜாய் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய முழு சக்தியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஷீ இஸ் நாட் புல்லிங் எனி பஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நடுவில் மிகப்பெரிய ஆள் ஒருத்தன் உள்ள போத்திட்டா நான் பொண்ணுங்களால சண்டை போட அனுப்புறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா களைச்சிக்கிட்டே உள்ள வரேன். இந்த பக்கம் கேப்டன் கார்ட்டர் அவர்கிட்ட அந்த ஷீல்டை கீழே போட்டு சண்டை போடுறாங்க. ஸோ பேட்ராக்கை எதிர்த்து நம்ம கேப்டன் நம்பிக்கை விட்ட சொல்லி சண்டை போடும்போது கூட கீழே ஷீலை போட்டு தான் சண்டை போடுவேன். ஸோ அந்த ஒரு முரண்பாடு நல்லா வந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல மூணே பஞ்சில் நம்ம பெக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய சர்க்கையாக பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம அர்னின் ஜோலாவை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்காங்க. ஸோ அர்னின் ஜோலா ரொம்பவே குட்டியாக இருக்கார்ல இந்த சீரீஸில். ஸோ ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. மிக முக்கியமாக நம்ம ரெட்ஸ்கலோட ஃபேஸ் லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. ஏன் மாற்றினாங்கன்னு தெரியல, பட் அவன் ஜஸ் இன்ஃபினிட் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் ஸ்கல் ஆக்டரே வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிருப்பாங்க. ஸோ மேபி அதுக்கான ரெஃபரன்ஸாக இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு அந்த டெசராக்டை கொண்டு வந்து நம்ம கால்நக்கிட்ட கொடுத்து இனிமேல் என் பேர் கேப்டன் கார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அந்த இடத்துல நம்ம ஹவுஸ் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெசராக்டை யூஸ் பண்ணி, அதாவது கிட்டத்தட்ட அந்த டெசராக்டே ஆக்டராக்டை மட்டும் யூஸ் பண்ணி அயன்மேன் 1 சூட் அதை வந்து ரெடி பண்ணுறாரு. ஸோ இதுக்கு வந்து ஹைட்ரா ஸ்டாம்பர் சொல்லி பேர் வச்சிருந்தாலும் டெக்னிக்கலி அயன்மேன் 1 சூட். அண்ட் ஹவுஸ் ஸ்டாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அயன்மேனுக்கான ஒரு லீடை போய் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் நம்ம கேப்டன் அமெரிக்கா அதாவது ஸ்டீவ் ராஜர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அயன்மேனாகவும் இருந்திருக்காரு. நம்ம பக்கி பான்ஸை பற்றி இந்த பக்கம் ஸ்டீவ் ராஜர்ஸ் சொல்ல அந்த 107th பட்டாலியன் எங்கே மாட்டிருக்கு அப்படின்னு தேடிக்கிட்டு இந்த பக்கம் நம்ம கேப்டன் கார்ட்டர் மரண வேகத்தில் பார்த்தீங்கன்னா போகிறாங்க. புல்லட்டுக்கே ஈக்குவலாக ரன் பண்ணுறாங்கன்னா பாருங்கள். அண்ட் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராகவே கோரியோகிராஃப் பண்ணப்பட்டிருக்கு. ஐ மீன் சூப்பர் க்ளீனாக இருக்குங்க. எந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸாக கொடுக்க பார்க்கல, சூப்பர் க்ளீனாக அகேன் எந்த ஒரு ரத்தமுமே வராமல் கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் நிறைய பேருக்கு புரியணும் அப்படின்னு சொல்லி கிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இது வந்து எடுக்கப்பட்ட மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் அவஞ்சர் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா ரொம்பவே அமைதியாக போய் தான் இந்த பக்கம் நம்ம பக்கியை காப்பாற்றுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த பக்கம் நம்ம பெக்கி கார்ட்டர் அடித்தா அடி எதிர்த்தா உட அப்படிங்கிற மாதிரி உள்ளே போய் பட்டையை கலப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாக்ட் ஷாட் வந்து அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் அவஞ்சர்லேயே வந்திருக்கும். ஏன்னா அதில் வந்து கேப்டன் அமெரிக்கா இருப்பார், இதில் வந்து பெக்கி கார்ட்டர் இருக்காங்க. அது சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடிச்சு பட்டையை கலப்பிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் சைடில் அந்த ரெட் ஸ்கல் வந்து ஒரு மிகப்பெரிய பிளானை வந்து தீட்டிட்டு இருக்காரு. அதாவது ஓடினோட அந்த ட்ரீ வரைபடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெசராக்ட் வந்து ஒரு விதமான ஜந்துவை இல்லைனா ஒரு விதமான மான்சரை இந்த உலகம் கூட்டிகிட்டு வரும்போது ஒரு டிரைகன் பார்த்தீங்கன்னா வரையப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து ஃபைனலாக காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஷூமா கோரத்மா தான் அது வந்து லுக் வந்து இருக்கும். ஸோ அது பார்த்ததுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 மல்டிவர்ஸ் அந்த மேட்னஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷூமா கோரத் ஒரு குட்டி இல்லைனா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ மேபி வாட் இஃப் வந்து இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 மூலமாக கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க வேணுமோ. ஏன்னா வாட் இஃப் ஸ்டோர் லைனும் மல்டிவர்ஸ் ஸ்டோர் லைன் தான். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணாங்கன்னா மேபி இந்த கேப்டன் கார்ட்டர் ஏஜென்ட் கார்ட்டர் நீங்கள் கேப்டன் பிரிட்டனாக பாசிபிளி மல்டிவர்ஸ்லேருந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓடினுக்கு ஆல்ரெடி இந்த ஷூமா கோரத்தை பற்றி முன்னாடி தெரிஞ்சிருக்க மாதிரி தான் இந்த ஒரு டயக்ராம் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பண்ணுது. ஆல்சோ இந்த டெசராக்ட் வந்து எப்படி அந்த ஷூமா கோரத்தை மட்டும் வெளியில் கொண்டு வரும்? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஸ்பேஸ் ஸ்டோன் தான். எந்த இடத்துக்கு நினச்சி நினச்சா போயிட்டு வரலாம், பட் எப்படி நம்ம ரிஸ்களுக்கு அந்த ஷூமா கோரத் இருக்க இடம் வந்து தெரிஞ்சிச்சு அதுவும் ஒரு கேள்விக்குரியதான இருக்கு. பட் அதை பற்றி அவங்க பெருசாக இந்த ஒரு டிஸ்கஷனே பண்ணல, சும்மா மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் சீன் வந்து காமிக்கிறாங்க. பட் அந்த ட்ரெயின் சீனை காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பறவை இருக்க பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பறவை பாசிபிளி அகைன் நம்ம வாட்சராக இருக்கலாம். ஸோ வாட்சரால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்க்க முடியும், ஆனால் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பல வகையில் நம்ம வாட்சர் உள்ள போது இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்கார் போல. ஸோ இப்போதைக்கு நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போது அந்த ட்ரெயினை நிறுத்தி போய் பார்க்க அதுக்குள்ளே ஏகப்பட்ட பாம்ஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ட்ராப் மாதிரி. ஸோ எல்லாருமே இங்கே தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் அமெரிக்கா அந்த ட்ரெயினோட சேர்ந்து கீழே வந்துடுவார். ஸோ இந்த இடத்துல நம்ம கேப்டன் அமெரிக்கா செத்து போய் பாசிபிளி இவர் விண்டர் சோல்ஜராக ரிட்டர்ன் ஆவாரோ, அதாவது நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் கேப்டன் அமெரிக்கானே வாயில் வருது பார்த்தீங்களா. நம்ம மனசில் எப்போதுமே ஸ்டீவ் ராஜர்ஸ் தான் கேப்டன் அமெரிக்காவாக இருக்காரு. பட் எனிமே ஸ்டீவ் ராஜர்ஸ் செத்து போய் அவர் விண்டர் சோல்ஜராக வந்துடுவாரும் சொல்லி பார்த்தா நான் வந்து யோசிச்சிருந்தேன். அப்படி வந்ததான் பெட்டராக இருந்திருக்கும். கேப்டன் கார்ட்டர் வெர்சஸ் அந்த ஸ்டீவ் ராஜர்ஸ் அஸ் விண்டர் சோல்ஜராக இருந்தது தான் சூப்பராக இருந்திருக்கும்ல. பட் இந்த இடத்துல நம்ம பக்கி வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுறதுக்கு முன்னாடியே பெகி உள்ள புந்து காப்பாற்றிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பெகி வந்து கேப்டன் அமெரிக்காவோட ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கு.
ஐ மீன் அசால்ட்டாக அவங்களை தூக்கி மேலே விட்டுறாங்க. எந்த ஒரு எஃபர்ட்டுமே இல்லாத மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி வந்து இந்த இடத்துல சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம கேப்டன் அமெரிக்கா ஒல்லி பச்சானா இருந்து அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக மாறுவார். பட் நம்ம பெக்கிக்கு அப்படி எதுவுமே இல்லை. ஸோ அவங்க ஆல்ரெடி நார்மல் மனுஷனாக இருந்து ஃபிட் ஆயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கேப்டன் அமெரிக்காவோட இந்த கேப்டன் கார்ட்டருக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக தான் இருக்க போல. இப்போதைக்கு ஸ்டீவ் ராஜர் செத்து போயிடாங்க, அதுக்கு பழி வாங்கி ஆகணும்னு சொல்லி இந்த பக்கம் கேப்டன் கார்ட்டரும் அந்த ஹவுலிங் கமெண்டர்ஸ் டீம் இன்க்ளூடிங் நம்ம ஹவுஸ் டாக்கும் சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ஹைட்டோட கேட்ச் வந்து போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம பக்கி வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஸ்டீவ் ராஜர்ஸை காப்பாற்றுறாரு. பட் ஸ்டீவ் ராஜர்ஸ் நான் பெக்கிக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஹைட்டோ ஸ்டாம்பரை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. பட் ஹைட்டோ ஸ்டாம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெசராக்ட் இல்லை. அந்த பற்றிக்கு அந்த டெசராக்டை வச்சு தான் ரெட்ஸ்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஷூமா கோரத்தை வெளியில் கொண்டு வந்திருக்காரு. பட் டெக்னிக்கலாக நம்ம ரெட்ஸ்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெசராக்டை வெப்பனாக தான் யூஸ் பண்ணணும் சொல்லி ஒரு பிளான். ஸோ இதை வச்சு இன்டர்டைமென்ஷன்லேருந்து ஏகப்பட்ட பேர் கொண்டு வரணும்னு சொல்லி எந்த ஒரு ஐடியாவுமே டெக்னிக்கலாக ஃபஸ்ட்டு வந்துடுறப்ப நம்ம ரெட்ஸ்கலுக்கு கிடையாது. அதை தெரியாதனமாக யூஸ் வார்மீனில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிக்க வச்சிருப்பாங்க. பட் இப்போதைக்கு ரெட்ஸ்கலுக்கு எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருக்கு. அது பார்த்ததுக்கு வரைக்கும் அவர் வார்மீருக்குலாம் போல. ஸோ இந்த சும்மா குரத்தை நம்ம ரெட்ஸ்கல் பார்த்தீங்கன்னா கொண்டு. ஸோ சிம்பிளாக நம்ம பெக்கி காட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நின்று பார்க்குறேன், நான் மேலே போகலை அப்படின்னு செஞ்ச ஒரு விஷயம், ஒரு குட்டி விஷயம் எவ்வளோ மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருது பார்த்தீங்களா. இப்போ வார்மீனில் இப்போதைக்கு அந்த சோல்ஸ்டோனுக்கு யார் பாதுகாவலாக இருப்பா, இது எல்லாத்தையுமே நம்ம அத்தத்தை எபிசோடில் பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு நம்ம பெக்கி காட்டர் ஹவுஸ் ஆக் ரெண்டு பேருமே அந்த சும்மா குரத்தை எப்படி ரிட்டர்ன் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப்பாக ஹவுலிங் கமெண்டோஸ் இன்க்ளூடிங் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் அவங்களும் அந்த டைமென்ஷனில் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ பெக்கி கட்டர் இப்போதைக்கு அந்த வார் முடிகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு இடத்துல போர்ட்டலில் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ டெக்னிக்கலாக இந்த இடத்துல இந்த எபிசோட் வந்து முடியுது. அதை தொடர்ந்து 70 வருஷங்கள் கழித்து நம்ம நிக் ஃபியூரி அண்ட் ஹாக்கே ரெண்டு பேருமே அந்த டெசராக்டை யூஸ் பண்ணி ஒரு போர்ட்டல் மூலிமா திரும்ப அந்த கேப்டன் கட்டர் பார்த்தீங்கன்னா வெளியில் கொண்டு வராங்க. ஸோ டெக்னிக்கலாக நம்ம கேப்டன் அமெரிக்கா ஐஸில் மாட்டிகிட்டு இருக்கும்போது ஹவர் ஸ்டாக், ஆங்க் பிம் அண்ட் அஃப்கோர்ஸ் ஏஜன் கட்டர் இவங்க மூணு பேருமே ஒன்றா சேர்ந்து தான் ஷீல்டே உருவாக்கியிருப்பாங்க. பட் இப்போதைக்கு அந்த கேப்டன் கார்ட்டரே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டலில் மாட்டிகிட்டு இருக்கும்போது இந்த ஷீல்டை யார் உருவாக்கினா அந்த ஒரு கேள்விக்குள்ளே இருப்பது. ஸோ பாசிபிளி நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் உள்ளே போது இந்த ஷீல்டை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிக்க வாய்ப்புகள் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாக்ட் சீக்வன்ஸ் அவெஞ்சர்ஸ் ஒன்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கேன். ஸோ அதில் நம்ம லோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக அந்த போர்ட்டலேருந்து வெளில வருவார். பட் இப்போதைக்கு கேப்டன் கார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ ஒருவேளை இந்த கேப்டன் கார்ட்டர் இங்கே தான் மாட்டியிருக்காங்கன்னு சொல்லி நிக் ஃபியூரி அண்ட் ஹாக்கேக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம். ஹாக்கே கூட இவங்க கேப்டன் கார்ட்டர் தான் அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் பண்ணுறதா காமிக்கப்பட்டிருக்கேன். பட் நிக் ஃபியூரி தெரிஞ்சு பண்ணாரோ தெரியாமல் பண்ணாலோ, பட் இப்போதைக்கு கேப்டன் கார்ட்டர் வெளில வந்துட்டாங்க. அண்ட் நிக் ஃபியூரி பாசிபிளி இன்னொரு அவெஞ்சர்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மல்டிவர்ஸ் ரியாலிட்டியில் ஃபார்ம் பண்ண போகிறாங்க தான் நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் உண்மையிலே இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடே தாறுமாறாக தான் இருக்கு. ஸோ இதை விட கிரேஸியாக அத்தத்தை எபிசோட் கண்டிப்பாக வரப்போது. லோக்கி என்ன ஆனார் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். ஸோ லோக்கியும் நிக் ஃபியூரி மீட் பண்ணுற மாதிரி இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் காமிக்கப்பட்டிருக்க அந்த சமயத்தில் லோக்கி கண்டிப்பாக நம்ம நிக் ஃபியூரி மீட் பண்ண போகிறாங்க. ஆனால் எங்கே எப்போ தான் நமக்கு வந்து தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கணக்கு ஏதாவது ஹிடன் டீட்டெயில் தெரிஞ்சிச்சுன்னா மறக்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பிரேக் டவுனில் அதை வந்து ஃபுல்லாகவே பார்த்துருவோம். அண்ட் யா நான் உங்களை தன்னால் ஒரு ஆசமான உடையில் மீட் பண்ணுறேன். ஹாஃப் அண்ட் கேஸ் வட்டேன் You met.